தமிழர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்று தமிழ் கூறு நல்லுலகத்தில் ஒரு புதிய போக்கு உருவாகியுள்ளது யார் தமிழன் என்று தீர்மானிக்கும் அந்த பிரச்சனையில் அதை இதை வைத்துக்கொண்டு தமிழன் என்று கூறலாம் என்பதுதான் எமது தமிழ் சமூகத்தில் இன்றுள்ள ஒரு மிகப்பெரிய பிரச்சனை அதாவது அண்மைக்கால சர்ச்சையான இன்னொரு பட விவகாரத்தில் விஜய் சேதுபதி பதி நடிக்கக்கூடாது என்று யாரெல்லாம் ஆதரவாக பேசுகிறார்களோ அவர்கள் அனைவரும் தமிழர்கள் அதற்கு மாறாக யாராவது மாற்று கருத்திருந்தால் அதை அவர்கள் முன்வைத்தால் அவர்கள் தமிழர்களே அல்ல அதாவது இது எவ்வாறு புரிந்து கொள்ளப்படுகிறது என்று சொன்னால் என்று சொன்னால் அது நாய் மியா மியாவ் என்று சொன்னால் அது பூனை என்ற வகையில் தான் இது புரிந்து கொள்ளப்படுகின்றது அதாவது யாரெல்லாம் விஜய் சேதுபதி முரளிதரனின் முரளிதரன் பாத்திரம் ஏற்று நடிக்க என்று சொல்கிறார்களோ அவர்கள் எல்லாம் தமிழர்கள் அதற்கு மாற்று கருத்து வைப்பவர்கள் அனைவரும் தமிழர்களே அல்ல முதலில் நான் ஒரு உண்மையை ஒத்துக்கொள்ள வேண்டும் இன்னொரு என்ற இந்த சர்ச்சைக்குரிய திரைப்படம் வெளிவந்தாலும் நான் அதை பார்க்க போவதில்லை இதற்கு முன்னர் வந்த இந்திய கிரிக்கெட் வீரர் தோனியின் வாழ்க்கை கதையை கூறும் திரைப்படத்தை கூட நான் இன்று வரை பார்க்கவில்லை ஏனென்றால் எனக்கு கிரிக்கெட் விளையாட்டில் அதிக ஆர்வம் கிடையாது கிரிக்கெட் போட்டிகளை பார்ப்பதும் இல்லை அது எனது விட விடயம் ஆகவே எந்த எப்படியான படங்களை பார்ப்பது என்பதில் எனக்கென்று சில தெரிவுகள் உள்ளன அந்த வகையில் இது ஒரு விளையாட்டு சம்பந்தமான படம் என்றால் நான் அதை பார்க்க போவதில்லை ஆனால் இங்கு நடக்கும் சர்ச்சைகள் இவ்வாறு ஆர்வம் இல்லாதவர்களையும் இந்த திரைப்படத்தை பார்க்க வைக்கும் அளவிற்குத்தான் இவர்கள் கொண்டு வந்திருக்கிறார்கள் இந்த சர்ச்சை என்று தமிழ்நாட்டில் மட்டுமல்ல இந்தியாவிலும் இலங்கையிலும் ஊடகங்களில் பரபரப்பாக பேசப்படும் அளவுக்கு இவர்கள் மாற்றின மாற்றியுள்ளமே இந்த திரைப்படம் வெளிவந்தால் அது மெகா ஹிட் ஆகும் என்று தெரிகின்றது சுருக்கமாக சொன்னால் ஒரு மொக்கை படம் கூட மெகா ஹிட் ஆகும் அளவில் தான் இந்த எதிர்ப்பாளர்களின் நடவடிக்கைகள் அமைந்துள்ளன அவ்வளவு தூரம் ஒன்றுமே இல்லாத ஒரு விடயத்தை பெரிதுபடுத்தி இவ்வாறு விளம்பரம் தேடி கொடுத்திருக்கிறார்கள் அதே நேரம் கிரிக்கெட் வீரர் முரளிதரனின் வாழ்க்கை படமான அந்த இன்னொரு திரைப்படத்தில் நடிக்க விஜய் சேதுபதி நடிக்க விடாமல் ஆர்ப்பாட்டம் செய்தவர்கள் அதை மறைமுகம் அவருக்கு எதிராக மறைமுகமாக மிரட்டல் விட்டவர்கள் இறுதியில் தாம் வென்றுவிட்டதாக இப்போ சொல்கிறார்கள் விஜய் சேதுபதி நன்றி வணக்கம் என்று ஒரே சொல்லுடன் அந்த திரைப்படத்திலிருந்து விலகிவிட்டதாக எல்லாமே முடிந்து விட்டது என்று விரக்தியின் சொல்லி நகர்ந்து விட்டார் விஜய் சேதுபதி என்ற ஒரு தொழில்முறை நடிகன் இந்த படத்தில் நடிக்க வேண்டும் எந்த படத்தில் நடிக்கக்கூடாது என்று உத்தரவு போடும் அளவுக்கு இவர்கள் அவரது தனி மனித சுதந்திரத்தில் தலையிட்டிருக்கிறார்கள் இவர்களது தொல்லை தாங்காமல்தான் தான் அவருக்கு பண உளைச்சலுக்கு ஆளானபடியால் அந்த திரைப்படத்திலிருந்து விலகுவதாக அறிவித்துள்ளார் இது ஒரு மிக மோசமான வன்முறையாக நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் ஆனால் இதை இந்த தமிழ் சமூகம் தட்டி கேட்காமல் விட்டதன் விளைவாக தற்போது விஜய் சேதுபதியின் ஐந்து வயது பெண் குழந்தைக்கு வன்புணர்ச்சி செய்ய மிரட்டல் விடும் அளவுக்கு இன்று இந்த தொல்லை ஏற்கனவே விஜய் சேதுபதியின் ஃபேஸ்புக் தளத்திலும் ட்விட்டரிலும் அவருக்கு எதிரான தனிமனித தாக்குதல்களும் ஆபாச வசைப்பாடல்களும் நடந்து கொண்டிருந்தன அதை யாரும் கண்டித்ததாக தெரியவில்லை ஆனால் இன்று ஒருவன் ஃபேக் ஐடியில் இருந்து கொண்டு அவரது ஐந்து வயது குழந்தையை வன்புணர்ச்சி செய்ய போவதாக பயமுறுத்தல் விட்டுள்ளான் இந்த மன வக்கிரத்தை கூட யாரும் இப்படியானவர்கள் கடந்து செல்லும் அளவுக்குத்தான் நிலைமை இருக்கிறது அதை பேக் ஐடி என்றும் அல்ல அதை விஜய் சேதுபதியே அப்படியான ஒன்றை உருவாக்கி இருக்கலாம் என்று பாதிக்கப்பட்டோர் மீது குற்றம் சொல்லிவிட்டு செல்லும் அளவுக்குத்தான் அவர்கள் மனவக்ரம் பிடித்தவர்களாக இருக்கிறார்கள் அந்த இந்த ஒரு வன்புணர்ச்சி பற்றிய மிரட்டலை கண்டிக்கும் அளவுக்கு இந்த தமிழ் உணர் உணர்வாளர்கள் என்று சொல்லிக்கொள்ளும் யாருமே முன்வருவதில்லை இதை நாங்கள் ஒரு ம மனவக்ரம் கொண்ட தனி மனிதனின் பாலியல் குற்றம் என்று சொல்லி இலகுவாக கடந்து சென்றுவிட முடியாது இது ஏற்கனவே தாமரை போன்றவர்கள் விஜய் சேதுபாதிக்கு விடுத்த மிரட்டலின் தொடர்ச்சியாகத்தான் இதையும் பார்க்க வேண்டும் தலைவர் இருந்திருந்தால் முரளிதரனின் கதை முடிந்திருக்கும் அவர் அல்லது விளையாட்டு வாழ்க்கை முடிவுக்கு வந்திருக்கும் என்று தாமரை விஜய் சேதுபாதிக்கு எழுதிய கடிதத்தில் பகிரங்கமாக மிரட்டல் விட்டிருந்தார் அதை யாரும் கண்டுகொள்ளவில்லை இவ்வாறு இவ்வாறான மிரட்டல்களை புறக்கணித்து வந்ததன் விளைவாகத்தான் இன்று ஒரு தடவை நாம் தமிழர் கட்சியின் தலைவர் சீமான் சிங்கள பெண்களை கற்பழிப்பேன் என்று தேர்தல் மேடையில் முழங்கியவர் அவ்வாறான தலைவர்களால் வளர்க்கப்பட்ட தொண்டர்கள் எந்தளவு தூரம் செல்வார்கள் என்பது நாம் ஏற்கனவே அறிந்ததே ஏற்கனவே சமூக வலைத்தளங்களில் மாற்று கருத்து சொல்பவர்களுக்கு எதிராக பாலியல் வசைப்பாடலில் ஈடுபடுவதும் ஆபாச சொற்களை பாவிப்பதும் இப்படியான மனிதர்கள்தான் அப்படியான ஒருவன்தான் என்று விஜய் சேதுபதியின் ஐந்து வயது பெண் குழந்தையை வன்புணர்ச்சி செய்ய போவதாக பகிரங்கமாக எச்சரிக்கை விடுத்துள்ளான் இப்படியானவர்களை உருவாக்கியவர்கள்தான் இந்த தமிழ் உணர்வாளர்கள் தமிழ் இன தேசியவாதிகள் என்று சொல்லிக் கொள்கிறார்கள் இவர்கள் இந்த வகையில் தமிழ் மக்களின் உரிமைகளை வென்றெடுக்கப் போகிறார்கள் என்பது எனக்கு தெரியவில்லை ஏற்கனவே சீமான் கவிஞர் தாமரை போன்றவர்களின் மிரட்டல்களை இந்த சமூகம் கண்டு கொள்ளாமல் புறக்கணித்து வந்ததன் விளைவாகத்தான் என்று இந்த காமக்கொடூரன் இந்த விஜய் சேதுபதி ஐந்து வயது பெண் குழந்தையை வன்புணர்ச்சி செய்ய போகிறேன் என்று பகிரங்கமாக தெரிவித்துள்ளான் இந்த வகையில் நாம் குற்றம் செய்துபவன் மட்டுமே குற்றவாளி அல்ல அந்த குற்றத்திற்கு உடந்தையாக இருப்பவர்களும் குற்றவாளிகள் தான் இவ்வளவு காலமும் விஜய் சேதுபதிக்கு வேண்டுகோள் விடுக்கிறோம் கோரிக்கை விடுக்கிறோம் அன்பாக கேட்கிறோம் என்ற என்ற பலர் மிரட்டல்களை செய்து கொண்டிருந்தார்கள் இந்த இவ்வாறான மிரட்டல்களை விடுத்தவர்கள் இந்த வன்முறைக்கும் அவர்கள் பொறுப்பேற்க வேண்டும் இதற்கு முன்னர் நாம் வெளியிட்ட முரளிதரன் தொடர்பான காணொளியிலும் எனக்கு நிறைய விமர்சனங்கள் வந்தன அவை எதுவுமே மிரட்டலாக இல்லாதிருந்த போதிலும் நான் ஒரு தமிழனா என்று கேட்கும் அபத்தமான கதையாடல்களும் அங்கு அது அவர்கள் தெரிவித்த பதில்களில் இருந்தன தமிழ் உணர்வுகளை புதைத்துவிட்டு தமிழன் என்று சொல்லி கொள்ளக்கூடாது என்று ஒருவர் கருத்துட்டு இருந்தார் நான் கேட்கிறேன் எது தமிழ் உணர்வு எதை நீங்கள் தமிழ் உணர்வு என்று நினைக்கிறீர்கள் ஒருவனது கருத்து சுதந்திரத்தை மதிக்காமல் அடாவடிப்பு அடாவடித்தனம் பண்ணுவதை நீங்கள் தமிழ் உணர்வு என்று சொல்கிறீர்களா இந்த காம கொடூரன் மாதிரி பெண் குழந்தையை வன்புணர்ச்சி செய்ய போவதாக மிரட்டுவது தான் தமிழ் உணர்வு என்று சொல்லிக் கொள்கிறீர்களா இது தமிழ் உணர்வு என்று சொன்னால் இதை விட வெட்கக்கேடு வேறொன்றும் இருக்க முடியாது இப்படியான பாலியல் குற்றவாளிகளை பாதுகாப்பவர்கள் தான் தமிழர்களை பாதுகாக்கப் போகிறார்களா இப்படியானவர்களுக்கு தமிழர்கள் தமிழர்களின் உரிமைகள் பற்றி பேசுவதற்கு அல்ல தமிழ் உணர்வு பற்றி பேசுவதற்கு என்ன உரிமை இருக்கிறது வன்புணர்ச்சி பற்றிய தகவல் ஊடகங்களில் வெளியான பின்னரும் அதை ஒரு ஃபேக் ஐடி என்று சப்பை காட்டு காட்டுவோரும் அதை ஒரு திமுக அனுதாபிதான் செய்திருக்கிறாரென்று திசை திருப்புவோரும் தான் இங்கே இருக்கிறார்கள் யாரும் அந்த அதற்கு ஒரு தார்மீக பொறுப்பை ஏற்பதற்கு தயாராக இல்லை தமது பொறுப்பற்ற அரசியலின் விளைவாகத்தான் இப்படியான மனநோயாளிகள் உருவாகிறார்கள் என்ற உண்மையை ஏற்றுக்கொள்வதற்கு அவர்கள் தயாராக இல்லை கடந்த காலங்களில் இது போன்ற பாலியல் தாக்குதல்கள் பலருக்கு நடந்துள்ளன அவற்றை செய்தவர்களும் தமிழ் தேசியவாதிகள் தமிழ் இன உணர்வு உணர்வாளர்கள் தமிழ் இனப்பட்டாளர்கள் என்று தான் அவர்கள் தாம் தெரிவித்த கருத்துக்களை மற்றவர்கள் ஏற்றுக்கொள்ளாவிட்டால் அவர்களை பற்றி வசைப்பாடுவது அவர்களுக்கு கைவந்த கலை அவரது அவரது கருத்தை ஏற்றுக்கொள்ளாத ஒரு பெண்ணாக இருந்தால் சிங்களவனோடு படுத்தியான் என்று தான் கேட்பார்கள் இந்த விஜய் சேதுபதிக்கு பதி இந்த ஐந்து வயது குழந்தையை வன்புணர்ச்சி செய்ய போவதாக உள்ள கயவனும் இதே மாதிரியான இன்னும் ஒருவருக்கு மிரட்டல் விடுத்திருக்கிறார் அவர் பெண் என்பதால் நீ சிங்களவனோடு படுத்தியான் கேட்டிருக்கிறார் இந்த பிரச்சனை இது தோன்றிய தொடக்க காலத்திலிருந்தே நான் உட்பட பலர் ஒரு உண்மையை சொல்லிக் கொண்டிருக்கிறோம் நீங்கள் ஒரு ஜனநாயக விரோத செயலில் ஈடுபட்டிருக்கிறீர்கள் என்பதை நீங்கள் அறியவில்லையா ஒவ்வொருவருக்கும் ஒரு கருத்து இருக்கலாம் அது எமக்கு பிடிக்காமலும் இருக்கலாம் ஆனால் ஒருவர் அதை சொல்வதை அனுமதிப்பதும் சகித்துக் கொள்வதும் எமது கடமை எமக்கு கருத்து சொல்ல இருக்கும் அதே உரிமைதான் எமக்கு எதிராக கருத்து சொல்லும் நபருக்கும் இருக்கிறது என்ற ஒரு உண்மையை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் நீ சொல்லும் கருத்தை நான் ஏற்றுக்கொள்ள மறுக்கலாம் ஆனால் நீ அதை சொல்லும் உரிமைக்காக நான் எனது உயிரையும் கொடுப்பேன் என்று சொன்னார் பிரெஞ்சு தத்துவ அறிஞர் வோல்டேர் இதன் அடிப்படையில் தான் அன்று பிரெஞ்சு புரட்சி நடந்தது இதன் விளைவாகத்தான் நாங்கள் என்று ஜனநாயக உரிமைகளை அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம் இதை யாரும் கேள்விக்குட்படுத்தக்கூடாது என்பதால் தான் அரசியல் சாசனத்தில் எழுதி வைத்திருக்கிறோம் ஆனால் இன்று நடக்கும் இந்த நிலைமையை பார்க்கும் பொழுது தமிழ் மக்கள் முன்னூறு வருடங்கள் பின்தங்கியிருக்கிறார்கள் என்பதைத்தான் அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது இந்த தமிழ் உணர்வு பேசுபவர்கள் தமிழ் தேசியம் பேசுபவர்கள் எல்லோரும் முன்னூறு வருடங்கள் இருக்கிறார்கள் அவர்கள் இந்த இருபத்தோராம் நூற்றாண்டுக்கு சேர்ந்தவர்கள் அல்ல என்பது தெளிவாக தெரிகிறது நாங்கள் இன்று நாகரிகம் அடைந்த உலகத்தில் வாழ்வதாக நினைத்துக் கொண்டிருக்கிறோம் ஆனால் அண்மையில் நடந்த இந்த சர்ச்சைகளை பார்க்கும் பொழுது நாங்கள் ஒரு தமிழ்நாட்டில் வாழ்பவர்களும் இந்த தமிழர்கள் ஆப்கானிஸ்தானில் வாழும் பின்தங்கிய மக்களின் நிலைமையில்தான் இருக்கிறார்கள் என்பதைத்தான் என்னால் உணர முடிந்தது இன்றைய தமிழ் சமூகத்தில் என்ன நடக்கிறது என்பதை கண்கொண்டு பாருங்கள் நான் தான் சொல்லும் ஒரு கருத்தை எல்லோரும் ஆமோதிக்க வேண்டும் அப்படியானால்தான் அவர்கள் தமிழர்கள் என்று சொல்கிறார்கள் அதற்கு யாரும் எதற்கருத்து சொல்லிவிடக்கூடாது என்று தடுக்கிறார்கள் இவ்வாறு தமிழ் இனம் முழுவதும் ஒரே மாதிரியான அரசியல் கருத்துக்களை கொண்டிருக்க வேண்டும் என்று எதிர்பார்ப்பதே ஒரு மடமைத்தனம் உலகில் எந்த இனமும் ஒரே அரசியல் கருத்தை கொண்டிருப்பதில்லை ஒவ்வொரு ஒவ்வொரு மனிதனுக்கும் தனித்தனியான கருத்து இருக்கலாம் குழு குழுவாகவும் வேறுபட்ட கருத்துகள் இருக்கலாம் இது வந்து இயற்கையான விடயம் மனித இனம் அவ்வாறுதான் படைக்கப்பட்டுள்ளது ஆனால் அதற்கு மாறாக ஒரு இனத்தை சேர்ந்தவர்கள் அனைவரும் ஒரே மாதிரியான கருத்து கொண்டிருக்க வேண்டும் என்று எதிர்பார்ப்பது தமிழ் தேசியம் அல்ல அதற்கு பெயர் பாசிசம் இதை நீங்கள் தமிழ் தேசியம் தமிழ் உணர்வு என்று சொல்லி உங்களை நீங்களே ஏமாற்றிக் கொள்ளாதீர்கள் தமிழ் பற்று டிசைன் போட்டு போர்வையை போற்றிக் கொள்வதால் பாசிசவாதிகள் புனிதர்களாகி விடுவதில்லை இன்று விஜய் சேதுபதியின் படம் வெளிவரா விடாமல் தடுத்து விட்டோம் என்று அவர்கள் நினைப்பது ஒரு பெரிய சாதனை அல்ல நாளைக்கு இந்திய மத்திய அரசு அல்லது தமிழ்நாடு மாநில அரசு தனக்கு பிடிக்காத திரைப்படங்களை அல்லது வெளியீடுகளை புத்தகங்களை வெளிவராமல் தடை செய்யலாம் ஏற்கனவே கந்த கந்தசஷ்டி கவசம் பற்றிய வீடியோ வெளியிட்ட யூடியூப் வீடியோ வெளியிட்ட நாத்திகர்கள் இந்த பிடித்து சிறைவையில் அடைத்துவிட்டு அவர்கள் வெளியிட்டிருந்த அத்தனை வீடியோக்களையும் யூடியூப்பில் இருந்து அழைத்திருக்கிறார்கள் இந்த ஒரு பாசிச அடக்குமுறை சட்டமானது இனிமேலும் தொடரும் என்பதையே இந்த நடவடிக்கைகள் எடுத்து காட்டுகின்றன அதற்கு இவர்களே இப்போ வழிவகுத்து கொடுக்கிறார்கள் என்றுதான் நாம் எதிர்பார்க்கக்கூடிய நாம் கருத முடிகிறது இன்று இவர்கள் இந்த ஒரு முரளிதரனின் வாழ்க்கை வரலாற்று பற்றிய திரைப்படத்தை வெளிவர விடாமல் தடுத்து விட்டோம் என்று பெரிய மகிழ்ச்சி ஆரவாரம் செய்தால் நாளைக்கு பிரபாகரனின் வாழ்க்கை வரலாற்றை கூறும் திரைப்படத்தையும் வெளிவர விடமாட்டார்கள் அதை எதிர்ப்பதற்கும் இங்கே தமிழ்நாட்டில் ஆட்கள் இருப்பார்கள் அந்த நேரம் இவர்கள் இந்த தமது முகத்தை எங்கே கொண்டு போய் வைக்கப் போகிறார்கள் என்று நான் கேட்கிறேன் இந்த விஜய் சேதுபதியின் திரைப்படத்துக்கு எதிராக பொங்கி எழுந்த சோ கோல்ட் தமிழ் உணர்வாளர்கள் ஒரு விஷயத்தை மறந்து விடுகிறார்கள் இவர்கள் தாமே அனைத்து தமிழ் மக்களையும் தம்மை தாமே அப்படி நினைத்து கொள்கிறார்கள் தம்மை சுற்றித்தான் தம்மை மையமாக கொண்டு தான் உலகம் சுற்றி கொண்டிருக்கிறது என்று அவர்கள் ஒரு கற்பனை உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் உண்மையில் இவர்கள் ஒரு ஒரு குறிப்பிட்ட சமூகத்தினர் மட்டும்தான் ஒரு ஒரு சிறு பிரிவினர் அவர்களை அழுத்த குழுக்கள் என்று சொல்ல வேண்டும் இறுதியில் முடிவெடுப்பது அந்த அதிகாரம் அரசின் கையில்தான் உள்ளது இந்தியாவில் தமிழ்நாடு மாநில அரசு அல்லது இந்திய மத்திய அரசின் கையில்தான் தான் இறுதி முடிவெடுக்கும் அதிகாரம் உள்ளது அவர்கள் இதையெல்லாம் கவனித்துவிட்டு நாளைக்கு தங்களுடைய அரசுக்கு எதிரான திரைப்படங்களை தடை செய்வதற்கு இவர்கள் இவர்கள் போன்றவர்களை பயன்படுத்த பயன்படுத்திக் கொள்வார்கள் என்பதை மறந்துவிட்டு நடக்கிறார்கள் அவர்கள் அந்த இந்த உண்மையை உணரும் அளவுக்கு அவர்கள் இல்லை நாடு ஒரு சர்வாதிகார ஆட்சியை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது இவர்கள் அதை கைதட்டி ரசித்துக் கொண்டிருக்கிறார்கள் அந்தளவு தூரம் சுய இணைவு இல்லாமல் நடந்து கொள்கிறார்கள் முன்பு ஒரு ஒரு தடவை சீமான் கூட்டத்தில் பேசும் பொழுது எங்களை பாசிஸ்டுகள் என்று சொல்கிறார்கள் எங்களை இனவறியர்கள் என்று அழைக்கிறார்கள் என்று அதை பெருமையாக சொல்லி சிரித்து கைதட்டி சிரித்து ரசித்துக் கொண்டிருந்தார் அதை கேட்டுக்கொண்டிருந்த மக்களும் கைதட்டி ரசித்தார்கள் இதில் என்ன பெருமை இருக்கிறது என்று என தெரியவில்லை ஒரு தங்களை பாசிஸ்ட் என்று அழைத்துக் கொள்வதில் இவர்கள் பெருமைப்படுகிறார்கள் என்று சொன்னால் இந்த சமூகம் ஒரு ஒரு நோய்க்கு நோயில் அகப்பட்டிருக்கிறது தமிழ்நாட்டில் ஒரு அரசியல் தலைவர் தன்னை பாசிஸ்ட் என்றும் என்றும் ஒரு கூட்டத்தில் பகிரங்கமாக சொல்லிக் கொள்கிறார் என்றால் அதை ஆயிரக்கணக்கானவர்கள் கைதட்டி ரசிக்கிறார்கள் என்று சொன்னால் இந்த நிலைமை குறித்து நாங்கள் வெட்கப்பட வேண்டும் வேதனைப்பட வேண்டும் இது குறித்து பெருமைப்படும் அளவில் தான் இன்று தமிழ் இனப்பற்றாளர்கள் என்று வேஷம் போடும் பலர் உள்ளனர் அவர்கள் ஆகா இது ஒரு பாசிசம் ஆகா சர்வாதிகாரம் வரப்போகிறது என்று ஒரு பெரிய ம மகிழ்ச்சியில் சொல்லிக் கொடுக்கிறார்கள் ஆனால் நாங்கள் ஒரு உண்மையை மறந்துவிடக்கூடாது உலகில் எல்லா நாடுகளிலும் சர்வாதிகார ஆட்சி நடந்த போது அதை ஆதரிக்க மக்களும் இருந்திருக்கிறார்கள் இத்தாலியில் முசோலியனையை பல்லாயிரக்கணக்கான மக்கள் இத்தாலிய மக்கள் ஆதரித்தார்கள் அதே மாதிரி ஜெர்மனியில் ஹிட்லரை ஆயிரக்கணக்கான மக்கள் ஆதரித்தார்கள் முசோலினியும் ஹிட்லரும் பெருமளவு மக்களின் வாக்கு பலத்தால் தேர்தலில் தெரிவு செய்யப்பட்ட தலைவர்கள் என்பது நாம் இங்கு மறந்துவிடக்கூடாது இவர்கள் என்னதான் தாம் இலங்கையில் உள்ள சிங்கள பெருணவாத அரசுக்கு எதிரானவர்கள் என்று நாடகம் போட்டாலும் உண்மையில் அவர்களுக்கும் இவர்களுக்கும் இடையில் நெருங்கிய தொடர்பு இருக்கிறது அதாவது கொள்கை ரீதியான உறவு இருக்கிறது இலங்கையில் சிங்கள ஃபாஷிஸ்டுகளை என்ன செய்கிறார்களோ அதே வேலையைத்தான் தமிழ்நாட்டில் தமிழ் ஃபேஷிஸ்டுகள் செய்கிறார்கள் அதாவது இன ரீதியாக மக்களை பிளவுபடுத்துவதில் தான் அவர்கள் குறியாக இருக்கிறார்கள் அதன் இவர்கள் இன உணர்வு என்று சொல்லிக்கொள்வதும் அதாவது பிறப்பின் மூலம் அந்த இன உணர்வு வர வேண்டுமா அந்த இவ்வாறு தான் இப்போ சிங்கள ஃபேஷிஸ்ட்டுகளும் சொல்லிக்கொள்கிறார்கள் இவர்களுக்கிடையில் எந்த வித்தியாசத்தை நான் காணவில்லை இன்று பகிரங்கமாக பாசிச சர்வாதிகாரத்தை ஆதரிக்கும் இந்த தமிழர்கள் அல்லது நாங்கள் எல்லா தமிழர்களையும் சொல்லவில்லை இந்த ஒரு பிரிவினர் இந்த சமூக பிரிவினர் எப்படியானவர்கள் என்பதையும் நாங்கள் பார்க்க வேண்டும் இவர்கள் பெரும்பாலும் குட்டி பூஷி சொல்லப்படும் வசதியான மத்திய தர வர்க்கத்தை சேர்ந்தவர்கள் அவர்களுக்கு அன்றாட வாழ்க்கை ஒரு பெரிய பிரச்சனையல்ல மூன்று நேரமும் சாப்பாடு கிடைக்கிறது ஒரு நிரந்தரமான வேலை இருக்கும் நிரந்தரமான வருமானம் இருக்கும் அவர்களுக்கு வேறெந்த வாழ்க்கை பிரச்சனையும் அவர்களுக்கு இல்லை அதனால் பொழுதுபோகாவிட்டால் இப்படியான பிரச்சனையை எடுத்து பெரிதாக்கி ஈரை பேனாக்கி எளிய யானையாக்கி இப்போ இப்படி ஏதாவது பிரச்சனை உண்டாகி கொண்டிருப்பார்கள் அவர்களில் பேராசிரியர்கள் இருக்கிறார்கள் மருத்துவர்கள் இருக்கிறார்கள் பொறியியலாளர்கள் இருக்கிறார்கள் இவர்களை தவிர மேற்கத்திய நாடுகளில் வசதியாக வாழும் புலம்பெயர்ந்த தமிழர்கள் தமிழை வைத்து பிழைப்பு நடத்தும் அதை தமது வருமா அதில் வருமானம் ஈட்டிக் கொண்டிருக்கும் ஊடகக்காரர்கள் இவர்களெல்லாம் இந்த விஜய் சேதுபதி முரளிதரன் பிரச்சினையை வைத்து ஏதோ பெரிய தமிழர்களுக்கு இதுதான் மிக முக்கியமான பிரச்சனை என்பது போல காட்டி ஆதாயம் தேறிக் கொண்டிருக்கிறார்கள் நாளைக்கு சாப்பாட்டுக்கு என்ன வழி என்று தெரியாத நிலையில் வாழும் கோடிக்கணக்கான மக்கள் இலங்கையிலும் இந்தியாவிலும் வாழ்கிறார்கள் அவர்கள் இந்த பிரச்சனையில் தலையிடுவதில்லை அவர்களுக்கு இதை பற்றி எந்த அக்கறையும் கிடையாது உங்களால் முடிந்தால் விஜய் சேதுபதி முத்தையா முரளிதரனாக நடிக்கக்கூடாது என்று போர்க்கோடி தோக்கியவர்களில் யாராவது ஒரு ஏழை தொழிலாளி இருக்கிறானா என்று எடுத்துக்காட்டுங்கள் பார்ப்போம் அவர்களது பிரச்சினை வேறு இவர்களது பிரச்சினை வேறு இவர்கள் மூன்று வேலை சாப்பிட்டு கொடுத்ததால் அவர்கள் வேறு வழியெல்லாம் பொழுதுபோக்காக இப்படி ஏதாவது ஒரு பிரச்சனையை தூக்கி பிடித்து கொண்டிருப்பார்கள் இந்த எண்ணூறு திரைப்படத்துக்கு எதிரான போராட்டம் நடந்து கொண்டிருந்த அதே தமிழ்நாட்டில்தான் நூற்றுக்கணக்கான கணக்கான அகதி மாம்கள் உள்ளன அங்கு ஆயிரக்கணக்கான ஈழத்தமிழ் அகதிகள் இன்னமும் எந்தவித உரிமைகளும் இன்றி வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்கு வதிவிட அனுமதி கிடையாது அந்த ஈழத்தமிழ் அகதிகளுக்கு குடியுரிமை கொடுக்க முடியாது என்று சொல்லி இந்த போராட்டம் நடக்கும் அதே காலத்தில் இந்திய மத்திய அரசு அறிவித்திருந்தது அதற்கு எதிராக இந்த திடீர் இன உணர்வு போல போராளிகள் ஏதாவது செய்தார்களா என்று கேட்டால் இந்த பதிலும் வராது அவர்கள் அதற்காக போராட மாட்டார்கள் ஏனென்று சொன்னால் அந்த மக்களிடமிருந்து அந்த ஏழை அகதி மக்களிடமிருந்து இவர்களுக்கு எந்த ஆதாயமும் கிடைக்கப் போவதில்லை ஆனால் இந்த முரளிதரன் எதிர்ப்பு போராட்டம் நடத்தினால் புலம்பெயர்ந்த நாடுகளிலிருந்து சில நேரம் பணம் கிடைக்கலாம் ஆனால் இந்த அகதிகளுக்கு எதிர் ஆதரவாக போராட்டம் நடத்தினால் அவர்களுக்கு எந்த லாபமும் இல்லையென்னு நினைக்கிறார்கள் போல இருக்கிறது அந்த அகதிகள் அங்கு மூன்றாவது தலைமுறையாக அநேகமாக முப்பது வருடங்களாக அந்த முகாம்களிலேயே வாழ்ந்து வருகிறார்கள் அந்த முகாம்கள் யாவும் இந்திய அரசால் சிறை முகாம்கள் போன்றே நடத்தப்படுகின்றன அங்கிருந்து யாரும் வெளியில் போக விடாமல் கண்காணிக்கப்படுகிறார்கள் அதே நேரம் யாரும் உள்ளே செல்ல முடியாது நான் ஒரு தடவை இந்த அகதிபாமுக்கு சென்றிருந்த பொழுது என்னை அங்கு தங்க வைக்கவே அஞ்சினார்கள் ஏனென்று சொன்னால் கியூ பிரான்ச் அதிகாரிகள் வந்து அவர்களுக்கு தொல்லை கொடுப்பார்கள் சில நேரம் தண்டனையும் கொடுக்கலாம் என்ற அச்சம் காரணமாக என்னை அங்கே தங்க விடவில்லை அப்படியான ஒரு சூழலில் தான் அந்த அகதிகள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களை பற்றி எந்த அக்கறையும் கிடையாது இந்த திடீர் தமிழ் உணர்வு போல போராளிகளுக்கு ஆனால் சினிமா சம்பந்தமான விடயம் என்று சொன்னால் மட்டும் போராட்டத்திற்கு வந்து விடுவார்கள் தற்போது விஜய் சேதுபதி இந்த இன்னொரு திரைப்படத்தில் நடிக்கவில்லை என்று தான் கொள்வதாக அறிவித்த பின்னர் இந்த தமிழ் உணர்வாளர்கள் இதை தமது போராட்டத்திற்கு கிடைத்த வெற்றி என்று சொல்லி மார்த்தாட்டி கொள்கிறார்கள் தாம் ஒட்டுமொத்த தமிழர்களையும் ஒன்று திரட்டி இந்த போராட்டத்தை நடத்தியதாகவும் இது தமிழ் மக்களுக்கு கிடைத்த வெற்றி என்றும் சொல்லிக் கொள்கிறார்கள் இந்தளவு சக்தி வாய்ந்த சூப்பர்மேன் போன்று நடந்து கொள்ளும் இந்த தமிழ் உணர்வாளர்கள் ஏன் இந்திய மத்திய அரசை அடிப்பணிய வைக்க முடியவில்லை என்பது என கேள்வி இந்தளவு தூரம் உலகத்தில் உள்ள அனைத்து தமிழர்களையும் ஒன்று திரட்டி முரளிதரன் என்ற ஒரு விளையாட்டு வீரருக்கு எதிராக போராட முடியும் என்று சொன்னால் அவரை அடிப்பணிய வைக்க முடியும் என்று சொன்னால் விஜய் சேதுபதி என்ற நடிகரை இப்போ ஒரு படத்தில் நடிக்க விடாமல் செய்ய முடியும் என்று சொன்னால் உங்களால் ஏன் இந்திய மத்திய அரசை அடிப்பணிய வைக்க முடியாமல் இருக்கிறது என்று இன்னொரு திரைப்படத்துக்கு எதிராக போராட்டம் நடத்தியவர்கள் தமது பக்கம் நியாயம் என்று ஒன்றை சொன்னார்கள் அதில் ஒன்று மிக முக்கியமானது அதாவது தற்போது இலங்கையில் நடந்த இனப்படுகொலை தொடர்பான ஒரு நீதிமன்ற விசாரணை நடந்து கொண்டிருக்கிறதாம் அது சர்வதேச நீதிமன்றத்தில் அது தொடர்பான வழக்கு எடுக்கப்பட்டு விசாரிக்கப்பட்டு வருகின்றது அதற்கு தீர்ப்பு இன்னும் வரவில்லை ஆகவே அந்த அப்படியான தருணத்தில் இந்த பேரணவாத அரசுக்கு ஆதரவான இனத்துரோகியான முரளிதரன் திரைப்படம் வெளிவந்தால் அது அந்த தீர்ப்பு கூறவிருக்கும் நீதிபதிகளின் சிந்தனை போக்கையே மாற்றிவிடலாம் சில நேரம் அவர்கள் இலங்கை அரசுக்கு சாதகமாக தீர்ப்பு கூறி விடுவார்கள் என்ற மாதிரி எல்லாம் எம்மை நம்ப வைத்தார்கள் சில அப்படியும் இருக்கலாம் எனக்கு தெரியவில்லை ஆனால் இதுவரையில் எந்த ஒரு சர்வதேச நீதிமன்றத்திலும் அதாவது எனக்கு தெரிந்த வட வரையில் இந்த நெதர்லாந்தில் டென்மார்க்கில் இருக்கும் இந்த சர்வதேச நீதிமன்றத்தில் இலங்கை தொடர்பான இனப்படுகொலை விசாரணை விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டதாக நான் இன்று வரை அறியவில்லை வேற எங்கேயாவது ஒரு நாட்டில் அப்படி நடக்கிறதா எனக்கு தெரியாது அதை அவர்கள்தான் சொல்ல வேண்டும் இப்படியானவர்கள்தான் இலங்கையில் நடந்த இனப்படுகொலை குற்றங்களுக்காக ராஜபக்சேக்களை நீதிமன்றத்துக்கு அனுப்பி அவர்களை சிறைக்கு அனுப்பிவிட்டு நமக்கு ஈழம் வாங்கித்தரப்போவதாக சொல்கிறார்கள் சரி அவர்கள் சொன்னதையே நாங்கள் நம்புவோம் என்று பெரும்பான்மையான தமிழ் மக்களுக்கு நாளைக்கு உணவு வாங்குவதற்கே இல்லாமல் தவிக்கிறார்கள் அவர்களிடம் இந்த கொரோனா நெருக்கடிக்கு பின்னர் பலருக்கு வேலை இல்லாமல் போயுள்ளது அவர்களிடம் கையில் காசும் இல்லை இவ்வாறு அன்றாட உணவு தேவையை பூர்த்தி செய்ய முடியாத மக்கள் உணவு வாங்குவதற்கு கூட இல்லாத மக்கள் ஈழம் வாங்கி த தருவதை தருவதை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள் சரி நாங்களும் நம்புவோம் நாளை ஈழம் கிடைத்துவிடும் என்று நன்றி வணக்கம்